வந்து சி பழுக்கல பழுக்கல பழுக்கல. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வந்து பலாப்பழம் பழுத்திருக்குது. இந்த மரத்துக்கு வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டிருக்குது. என்னன்னா, என் மக வந்து ஊர்ல இருக்கும்போது சொன்னா எனக்கு இந்த பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு. அவ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இப்ப லீவ்ல வந்திருக்கிறா. இந்த பழம் வந்து எப்போ பழுக்க வேண்டியது அப்படியே இருக்குது பழுக்காமலே. இன்னைக்குதான் ஒரு பழம் பழுத்திருக்கு, நாங்க அதை வெட்ட போறோம். நீ வெட்டுறியா? என்ன சொல்ற? We are jackfruit harvesting. பழுத்து வெடிச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன பழம் தான். இது காயா இருக்கும் போதே, இது பிஞ்சா இருக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி கருப்பாவே தான் இருந்துச்சு. ஏன் பழுக்கல? பிடிக்கிறத வா. இவன பாரு, இதை வச்சுக்கோ. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா மழை பெஞ்சிருச்சு, ஒரு மாசமாவே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இனிப்பு இருக்குமா என்னதெல்லாம்? பொதுவா இந்த பழம் வந்து நல்ல இனிப்பா இருக்கும். அதே சமயம் எத்தனை நாள் வச்சிருந்தாலும் குழப்பலன்னு போகாது, நல்லா இருக்கும். நல்ல கலரா இருக்கும் பாக்கறது, நல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும், நல்ல இனிப்பும் இருக்கும். My favorite food. Favorite-ஆ? நான் வந்து இந்த மரத்துல வந்து காய் வரும்போதெல்லாம் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஐயோ நம்ம மகா சாப்பிடலையே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி என் மகா என்ன சொன்னா, இந்த வருஷம் வரும்போது எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னா. அப்ப நான் வந்து எல்லாரும் சொல்றாங்க மரத்துல பேசினா நடக்கட்டும், உண்மையிலே நான் மரத்துல போய் சொன்னேன் இப்ப பழுக்காத என் மகா வரட்டும் அப்படின்னு. உண்மையிலே அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இது பழுத்துருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் சித்தி வந்திருந்தாங்க, ஜோஸ்மினாச்சி. அவங்க வந்து ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்க. கரெக்டாக வர அன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு பழம் பழுத்துச்சு. ரொம்ப சின்ன சைஸ், ஆச்சிக்கு மட்டும் பத்தும் அப்படி பழுத்துச்சு. இப்போ வெட்டி எடுத்து பார்க்கலாம். இந்த பழம் வந்து எப்பவுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல கலராக இருக்கும். அது குழப்பம் ஆகாது, நல்ல கல் மாதிரி இருக்கும். எத்தனை வச்சாரு, நான் ரொம்ப பெருமையா சொல்லி இந்த மரத்துக்கிட்ட நான் சொன்னேன்னே, என் மகன் வந்தக்கப்புறம் பழுக்கணும்னு சொன்னேன்ல, அது இனிப்பாவே பழுக்கல, பழுத்துருச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ஒரு மாசம் மழை, நல்லாவே இல்லை, இனிப்பே இல்லை. ஜெஸ்ஸிக்கு ஒரு ஒரு பீஸ் கொடுத்தேன், சாப்பிட்டு துப்பிட்டு போய் சாக்லேட் எடுத்து வாயில போட்டு. நல்லா இல்லையா? நல்லா ஏ சொல்லி நல்லா இல்லை. என்ன செய்யறது? ஏதாச்சும் ஒரு சத்தமா சொல்லு. யாராவது சீக்கிரம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அத வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன், போஸ்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே எப்படி இருக்கும் என்ன ஒன்றும் தெரியல. சரி பார்ப்போம். நாங்கள் சொல்கிற ஃபஸ்ட்டு சொன்ன பில்டப்புக்கும் அப்புறம் இந்த பழம் கொடுத்த ரியாக்ஷனுக்கும் ரொம்ப மொக்கையாக போச்சு. சரி இப்படி சிரித்து 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 இன்னைக்கு வயரே புண்ணாக போச்சு. இந்த பழத்தை வச்சு நான் பிள்ளைகள்ட்ட சொன்னதும் கடைசி நடந்தது பார்த்தீங்கன்னா தலையில நடந்துச்சு. சரி ஃபுல்லாக வெட்டி பார்க்கலாம். இப்போ எல்லாம் தொலையும் எடுத்தாச்சு, ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் பழம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு தொலை எவ்வளோ பிடிச்சிருச்சு. எப்பவுமே இந்த 30 சொலை 40 சொலை வரும், செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒண்ணு இந்த மழையினாலயா இல்ல ஆரம்பத்துல இந்த காய் காய்க்கும் இது கருப்பா தான் அதனாலயா என்னன்னு தெரியல. அடுத்த பழம் நான் கற்றுக்கொண்டு கண்டிப்பா பாருங்க. இப்படி சொல்லி சொல்லி இந்த பிள்ளைங்களை திருக்கி பண்றாங்க. மரத்துல பேசுனேன் பேசுறேன், எந்த விதமா பேசுறேன், ஒழுங்கா பேசுறேன், ஏன் தப்பா பேசிட்டியா அப்படின்னு. அதனால ரொம்ப முளைச்சி போச்சு, அதனாலயா இருக்கணும். இதுவரை இப்படிலாம் முளைச்சதுல இது வரைக்கும் சீக்கிரமா கட் பண்ணிட்டு. சரி ஓகே, பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.